பிஎஸ் மித்ரன் டைரக்ஷனில் கார்த்திக் நடிப்பில் வெளியாகி வேற லெவல் ஹிட்டு கொடுத்துருக்க படம் தான் சர்தார். மேலும் இந்த படத்தோட வெற்றியை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் இந்த படத்தோட டைரக்டரான பிஎஸ் மித்ரனுக்கு ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்காரு. இந்த காரை கார்த்திக் கிட்ட கொடுத்து கார்த்திக் இந்த காரை கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே தான் சோஷியல் மீடியாவில் செம வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. கார்த்திக் நடிப்பில் உருவாகி மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சிருக்க படம் தான் சர்தார். இந்த படத்தில் யாரெல்லாம் முக்கிய கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஷி கண்ணா, ரஜிஷா விஜயன், லைலா உள்ளிட்டோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஸ்பை த்ரில்லர் ஜானரில் வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வந்திருக்கு. மேலும் இந்த படத்தோட பார்ட் 2 சீக்கிரமாகவே வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி படக்குழுவினர் அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேலும் வேர்ல்டு வைடை பார்க்குறப்ப சர்தார் படம் 85 கோடிக்கும் மேலே வசூல் செஞ்சிருக்கு. இந்நிலையில் இந்த படத்தோட ப்ரொடியூசரான லக்ஷ்மணகுமார் டொயோட்டோ காரை ஒன்று கிஃப்டாக கொடுத்துருக்காரு இந்த படத்தோட டைரக்டருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காரை வாங்கி கார்த்திக் தான் அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் தான் அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. தமிழ் சினிமாவில் முன்னதாக படத்தோட வெற்றியை தொடர்ந்து பரிசுகள் வழங்குவது வழக்கமாயிட்டே தான் வருது. இதை கமல்ஹாசன் சார் தான் முதல ஆரம்பித்து வச்சிருக்காரு. விக்ரம் படத்தோட வெற்றியை முன்னிட்டு அந்த படத்தோட டைரக்டரான லோகேஷ் கனகராஜுக்கு கார் வாங்கி கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. இதை தொடர்ந்து வெந்து தணிஞ்சது காடு படத்தோட வெற்றியை முன்னிட்டு ஆக்டர் சிம்புவுக்கு ஐசரி கணேஷ் ஒரு கார் ஒன்று கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. இதை தொடர்ந்து அந்த லிஸ்ட்ல சர்தார் படத்தோட டைரக்டரான பிஎஸ் மித்ரனுக்கும் ப்ரொடியூசர் கார் வாங்கி கிஃப்ட் பண்ணியிருக்காரு.